ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த வாரம் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டை நான் வந்து மீட் பண்ணேன். இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சிட்ருக்கேன், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு ஸ்கோப் எப்படி இருக்கும், நாங்கள் முடிச்சுட்டு வந்த பிறகு எங்களுக்கு வேலை இருக்குமா, டெக்னாலஜிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கேள்வியை கேட்டாங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான், உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்ருக்கீங்க, நீங்கள் முடிச்சு வந்த பிறகு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, டெக்னாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ லாஸ்ட் டிகேட் பார்த்தீங்கன்னா, நிறைய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் பே, ஃபோன்பே, பேமெண்ட்ஸ்லேயே வந்து நிறைய புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் டெலிவரி ஆப்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பேப்பர்லெஸ் ஒர்க் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் பேங்கிங்கில், அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஃபுட் டெலிவரி ஆப்ஸில், ட்ராவல் புக்கிங்கில். ஸோ எல்லாமே வந்து ஒரு டெக்னாலஜி நோக்கி தான் போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ கண்டிப்பாக டெக்னாலஜி வளர்ந்துட்டே தான் போகும். ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்கேல் ஆகிட்டே இருக்கிறாங்க. எல்லா அப்ளிகேஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக டெக்னாலஜியும் க்ரோ ஆகும். ஸோ எந்தெந்த டெக்னாலஜிலாம் வந்து மெயினாக நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ரோபோட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், அப்புறம் மெட்டாவர்ஸ், ஆக்மெண்டட் ரியாலிட்டி, கம்ப்யூட்டர் விஷன்ஸ். இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ். இன்னும் சில வருடங்களில் இது வந்து நல்லா க்ரோ ஆக போகுது, ஆல்ரெடி க்ரோ ஆகிட்டு இருக்கு. இன்னும் இது வந்து நிறைய வளர்ச்சி அடையும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த கேள்விக்கு, ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் வந்து டெக்னாலஜி க்ரோ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து க்ரோத் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ, பாய்.